இந்த முன்னெல்லாம் இந்த பட்ஜெட் முடிகிறப்போ ஒரு விளையாட்டு போட்டி நடத்துவோம். எல்லாருக்கும் ஒரு காலத்தில் மாப்பா சாரதி பெரிய குண்டா இருப்பார், அவர் விநாயகர் ரெண்டு பேரும் குத்து சண்டை போட்டு கீழ் உழுந்து அவர் ரெண்டு பேர் எல்லாம் நடத்துவாங்க. இது மாதிரி இப்போ கயிறு எடுக்கிற போட்டி எல்லாம் தமாஷா நடக்கும். அது மாதிரி சில பேர் பாட்டு பாடுவாங்க. கே கே ஷாப் இருந்தார், என்னை வந்து என்னெல்லாம் பாட சொன்னார் பாட்டு. நான் எனக்கு ஒன்றும் பாடுறதே தெரியாது எனக்கு, இல்லை இல்லை நீங்கள் தான் பாடணும்னாங்க. எல்லோரும் உட்காந்துருந்தாங்க, நான் பாடணும்னா எல்லோரும் மரியாதை கொடுப்பீங்கன்னு. என்ன மரியாதை கேட்கணும், ஜனகன மரண பாட்டு பாண்டம் பாருங்க. எல்லாரும் எழுந்திருக்கையோ இன்னும் நிகழ்ச்சி இருந்து உட்காரியா, இன்னும் நிகழ்ச்சி உட்காரியா, முடியாது என் பாட்டை நிறுத்த மாட்டேன். அந்த மாதிரி தவறாக ஒரே நடக்காத மாதிரி நடத்தலாம். இந்த ஆண்டு இல்லை, அடுத்த ஆண்டு அது மாதிரி நடத்தப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டவராக இருக்கிறோம். அடுத்து என்னது பாருங்க, அதுதான் ஒரு 25,000 கொடுக்குறோமே, அது ஓட்டுவோம் நடத்துங்க. புதிய சட்டமன்றம் கட்டணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்க, இதை நானும் ஒத்துக்கிறோம், முதலமைச்சரை நானும் சேர்ந்து வேண்டுகிறேன். விரைவில் தளபதியினுடைய ஆட்சி காலத்தில் ஒரு புதிய சட்டமன்றத்தை கட்டுவார் என்று. ஏன்னா எல்லாரும் நீங்கள் கேரளா போய் பாருங்கள், ஆந்திரா போய் பாருங்கள், எங்க ராஜ்பவன் நடிச்சுங்க, அது நம்முடைய இடம். அதை ரிஜிஸ்டரை படித்து பார்த்தேன். அப்புறம் முதல்ல அங்கே இல்லை, வேறு ஒரு பிரச்சனைக்காக மாற்றி நாங்கள் கவர்னர் கூட உட்கார வச்சாங்க. ஆகையினால் அது எடுக்கலாம். கிண்டி ரேஸ் இருக்கு, அது நமக்கு வந்து 700 ஏக்கர் இப்போ அவங்க பணம் கட்ட முடியும்னு இருக்காங்க, அதுவும் நம்முடைய இடம் தான், அதுவும் நாம் எடுத்துக்கலாம். ஆக முதலமைச்சர் அவர்கள் இங்கோ எங்கோ அவருடைய காலத்தில் தமிழ்நாட்டிலே சட்டமன்றம், புதிய சட்டமன்றம் உருவானது என்பதை அவர் செய்யணும். இந்த பீரியட்லேயே செய்யணும், அப்போ தான் நாம் இருப்போம். இதை கேட்டு கேட்குறேன். அப்புறம் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்குகிற கார் பாஸெல்லாம் இந்த வாகன சாவடியில் ஒன்றும் இப்போ நிறுத்தக்கூடாதுண்ணா. எங்கே நிறுத்துறீங்க, போகிற வேகத்தில் அவதரிச்சு போயிடலாம். அதனால் பாஸ் எல்லாம் உண்டு, போயிடலாம், கொடுத்துடும் கொடுத்துடணுன்றதுல பிள்ளை. சட்டமன்ற ஊதியத்துக்கு உயர்த்த வேண்டும், முடிய முடியாது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வு ஊதியம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அமிர்தூர் சட்டத்துக்கு சர்க்காமக்கு அடுத்து அமைச்சர்கள் சம்பளத்தை உயர்த்தணும்னு மணி கேட்டிருக்கார். எங்கே 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 சம்பளத்தை உயர்த்தணும்னு கேட்டிருக்கீங்க, ரொம்ப நல்ல மாற்றேன். மணி என்ன மணி மணி ஆனாலும் நல்லா கேட்டிருக்காரு, அவருக்கு சொல்கிறேன். அடுத்து இதெல்லாம் விளையாடணும்னு நான் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, சம்பளம் முடிஞ்சது. ஆனால் ஒன்றை நான் சொல்கிறேன், இந்த மன்றம் ஒரு உயர்வானது. நாமெல்லாம் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தொகுதியில் 2.5 லட்சம் பேர் இருக்கான். அந்த 2.5 லட்சம் பேரில் நமக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆக இது வந்து கிடைக்க முடியாத பாக்கியம், வைதிக மொழியில் சொல்லணும்னா அவங்கவுங்களுக்கு பிராப்தம் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த மன்றத்தில் நாம் இருந்தோம் என்பது நம்முடைய வருங்கால சந்ததிக்கு எங்கள் தாத்தா இருந்தார், எங்கள் பாட்டன் இருந்தார் சொல்கிறது உரிமையானது உண்டு. எனவே இந்த மன்றத்தில் நீண்ட காலம் பெரிய பெரியவர்களாக இருந்திருக்கார்கள். நானும் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷங்களுக்கு கிட்ட இங்கே இருந்து பார்த்துட்டேன். இந்த மன்றத்தினுடைய ஒரே ஒரு எனக்கு என்ன குறை மட்டும்னு சொல்கிறீங்கன்னா, எனக்கு இருக்க மட்டும் அந்த குறை இல்லை, நம்முடைய முதல்வருக்கும் அந்த குறை. எங்கள் முதல்வர் அவர்கள் எங்களுடைய பார்ட்டி கூட்டத்திலையும் சரி இங்கேயும் பல முறை சொல்லியிருக்கார், உறுப்பினர்கள் பேசுகிற பொழுது வர்ணனையை விட்டுவிட்டு நேரடியாக சப்ஜெக்டுக்கு வாங்க, அந்த நேரத்தை உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குன்றாங்க. ஆனால் நான் வருத்தப்பட மாட்டீர்கள், ஒரு எல்டர் சொல்கிறேன்னுறதுக்காக பாதி நேரங்கள் வர்ணனையிலேயே போதும். அவருக்கு நான் அவரை வணங்குறேன், இவரை வணங்குறேன், மற்ற வணங்குறேன், இதே வணங்குறேன். அதனால் யாராவது திருப்தி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை என்ன நீர்வளத்துறைக்கு நான் வணங்குகிறேன்னா, ஆஹா நம்மளை சொல்லிட்டார்ல, இல்லை அந்த நேரத்தை வீணடிச்சிட்டானே.
ஒத்துறேன். சிதம்பரத்தில் ஒரு மாணவர் மாநாடு, நாங்கள் அண்ணா உட்காந்துருக்காரு, அதுக்கு பின்னால் நான் உட்காந்துருக்கேன், ஆள் அடியார் அண்ணா பேச போகிறாரு. போயிட்டு அண்ணாவை பார்த்து அண்ணாவை புகழ்ந்து பேசுகிறார், காஞ்சி கறி பால்ட்டி ஆகுது இதுன்னு. உட்காந்துருந்தேன் அண்ணா, அரணா அப்படி கூப்பிட்டார். என்ன காஞ்சி கறி பால்ட்டி சிங்கிள் டீ டபுள் டீன்னு சொல்கிறதுக்கு ராஜகோபால் இருக்கான், காஞ்சிபுரத்தில் ரொம்ப பேர் இருக்கான், உனக்கு கொடுத்த சப்ஜெக்ட் என்னான்னு, டெமோக்ராட்டிக் சோசியலிசம் தெரிஞ்சால் பேசுகிறேன்னு உட்காருன்னார். அடுத்து அருணா போய் பேசினார், அற்புதமாக பேசினார். பேசி வந்த உடனே அவரை எழுந்து நின்று அண்ணா கூப்பிட்டு முதல்ல தட்டி கொடுத்து, இவ்வளோ சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு ஏன் என்னை போய் வர்ணிச்சுக்கிட்டு இருக்க, இதனால் நான் மகிழ்ச்சி அடைஞ்சிருவேன் கருதுறியா அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் கூட அண்ணா முகஸ்துதிக்கிறார், முகஸ்துதின்னு சொன்னாலே கீழே விழுற அர்த்தம், முகஸ்துதி யார் பயங்கரானோ அவன் விளங்கவே மாட்டான். ஆகையினால என்னை பொறுத்தவரையில் சொல்கிறேன், தயவு செய்து அதுவும் சார், எப்போ சார் ஃபஸ்ட்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட வந்தப்போ என் வாக்காளருக்கு நன்றி, என்னை தலைவர் கொடுத்த இந்த சீட்டு கொடுத்த தலைவருக்கு நன்றி சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் வீட்டுக்கு போக போகிறோம், இப்போவே மறுபடியும் நன்றி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுலேயும் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு எவன் எழுதி கொடுக்குறான்னு தெரியல, பத்திரம் எழுதுகிற மாதிரி எவனோ ஒருத்தன் வந்துடுறான், வர 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 வரான்னு எழுதி கொடுத்துட்டு நான் பாரு நீ பாரு நான் பாரு கவிதையில் போட்டுடுறேன். தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், இந்த மன்றத்தில் அவையெல்லாம் உகந்ததல்ல, இந்த மன்றத்தினுடைய கண்ணியத்துக்கு ஏற்பட்டதல்ல, என் தலைவர் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு மரியாதை உண்டு, உங்கள் தலைவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை உண்டு மரியாதை உண்டு, அதில் யாரும் மாறுபட்ட முடியாது, அதனால் தான் அங்கங்கே கட்டுப்பட்டு உட்கார்ந்துருக்கிறோம். நான் தளபதியை பார்த்து தளபதி தளபதி தளபதின்னு நான் சொல்றதுனாலே அவர் மகிழ்ந்துறதில்ல, நானும் உயர்ந்துறதில்லை. இன்னொருத்தர் சொல்லுகிறான், அடிக்கிறான் பருக்காக்காய அப்படின்றான், அது தேவையில்லை. எனவே இந்த மன்றத்தினுடைய கண்ணியத்துக்காக சொல்லுகிறேன், வர்ணனையை விடுங்கள், சப்ஜெக்ட் பேசுங்கள், அதில் எந்த விதமான பலம் அல்ல என்பதையும் இந்த நேரத்தில் நான் எடுத்து கூறி இந்த இங்கே உங்கள்கிட்ட தீர்மானங்களை எல்லாம் வாபஸ் பெற்று இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டு, எம்எல்ஏக்கள் சம்பளம் கொடுக்கணும், நிதிநிலை ஏற்க செய்யலாம் பின்னால் சொல்லியிருக்கார், நிச்சயமாக செய்வார், அதனால் ஒன்று கவலைப்பட தேவையில்லை. நன்றி, வணக்கம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.